பிரிட்டோனே சொல்லுங்க. எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு இது எப்படி ஆரம்பிச்சிச்சுன்னா, ஃபஸ்ட்டு ரீகன் தான் என்ற ஒரு சாங் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்தேன். நான் கொஞ்சம் சில விஷயங்களில் படம் அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு, வாக்கு எனக்கு போயிட்டு இருந்துச்சு, அது கொஞ்சம் டிலே ஆகிட்டே இருந்துச்சு. சரி ஏதாவது ஒன்று பண்ணும் அப்படின்ற மாதிரி இருந்துகிட்டே இருக்கும்போது கரெக்டாக ரீகன் ஒரு சாங் கொண்டு வந்திருந்தான். ஸோ அந்த டைமில் தான் குட்டி பட்டாசு இந்த மாதிரிலாம் வந்துகிட்டே இருக்கும்போது நான் ரியோட்ட சொன்னேன், இந்த மாதிரி ஒரு சாங் பண்ணலாம்டா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை இல்லை வேணாம் வேணாம் அதெல்லாம் எதுக்கு பண்ணிட்டு அப்படின்னா, நான் சும்மா போட்டுக்கிட்டே இருக்கும்போது காரில் போயிட்டு இருக்கும்போது ஒரு சாங் ஒன்று போட்டு விட்டேன். அது படம் நல்லா இருக்கே, இது நல்லா இருக்கே அப்படின்னா, என்ன படம் அப்படின்னா, இல்லை படம்லாம் இல்லை, சும்மா தம்பி ஒருத்தன் போட்டிருக்கான் நல்லா இருக்கு நீ கேளு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கேட்க வச்சோம். ரொம்ப பிடிச்சி போச்சு. அதுக்கப்புறம் இதை சும்மா ஒரு லிரிக்கெலாம் எடுத்து விடலாம், ஜாலியாக விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி தான் லாக்டவுன் போட்டாங்க. காலையில் பவித்ராவுக்கு ஃபோன் பண்ணி அவங்கள கஷ்டப்படுத்தி, இத்தனைக்கும் அவங்களுக்கு வந்து பாசிட்டிவாக நெகட்டிவாக கொரோனா வந்து அந்த மாதிரி லெவலில் இருந்தாங்க. அந்த டைமில் பிரிட்டோவும் சரி பாலாவும் சரி எல்லாருமே வந்தாங்க. சாம் விஷால் எல்லோரும் ஒரு ரெண்டு மொட்டை மாடியிலேருந்து ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஜாலியாக ஷூட் பண்ணோம். அதை எடுத்துகிட்டு போய் ரியோ எனக்கு தெரியாமல் கார்த்திகிட்ட போட்டு காமிச்சிருக்காப்புல, அவருக்கு ரொம்ப பிடிச்சி உடனே சரி உடனே போகலாம் அப்படின்னு சொல்லி அதை ஆரம்பித்து ஒரு கரெக்டாக ஒரு 1 மந்த் அதுக்கப்புறம் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் அபு சார்ல்ஸ் இதுக்கு வந்து பயங்கர சப்போர்ட் பண்ணாங்க, பயங்கரமாக சப்போர்ட் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு உள்ளே வரும்போது என்கிட்ட ஐயா நீங்கள் தைரியமாக கொடுங்க நம்ம பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் எல்லா விஷயங்களையும் பார்க்கும்போது ரீகன் ஆல்ஃப்ரட் அவங்க தான் மியூசிக் டைரக்டர்ஸ், அபு சார்ல்ஸ் மணிகண்டன், மணிகண்டன் வந்து அபு சார்ல்ஸ் கூட்டு வந்தாங்க. எனக்கு எனக்கு தெரிஞ்சு இவர மாதிரி டிஓபி நான் பார்த்ததில்லை, ஏன்னா செம்ம ஜாலி கூல், என் கூட அவ்வளோ ஒரு செம்ம ஃபன்னாக இருந்துச்சு ஷூட்டே. இது எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரில ஒரு 4 லொக்கேஷனில் அப்படியே மாறி மாறி எடுத்துகிட்டே இருந்தோம். காலையில் 8 மணிக்கு ரோல் பண்ணோம்னு நினச்சோம், ஆனால் 11 மணிக்கு தான் ரோல் பண்ணோம். முடிக்கிறது பார்த்திங்கன்னா 2 மணிக்கு முடித்தோம். ஒரே நாளில் எடுத்த சாங் இது. ஸோ எந்த விஷயத்துலேயுமே ஒரு காம்ப்ரமைஸ் இல்லாமல் குவாலிட்டியில் எடுத்து கொடுத்த மணிகண்டனுக்கு தேங்க்ஸ். அதே மாதிரி கொரியோகிராஃபி எந்த இதுலேயுமே மிஸ்டேக் ஆகாமல் அவ்வளோ சூப்பராக வந்துருச்சு கொரியோகிராஃபி, அபு சார்ல்ஸுக்கு ரொம்ப தேங்க்ஸ். மியூசிக்கை எல்லாருமே முன்னாடியே கேட்டு அது பயங்கர ஹிட் ஆயிடுச்சு, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதை தாண்டி கார்த்திக் ப்ரோ, மகாயூர் ப்ரோ, என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் வந்து வைஷாலி, நிஷா இவங்கெல்லாம் இருக்காங்க, அவங்க வந்து பேக் போன் அவங்க இந்த சாங்க்கு, அவங்க அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க இந்த விஷயத்துக்காக. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் இல்லைன்னா கண்டிப்பாக இவ்வளோ பெரிய லான்ச்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை ப்ரோ. இந்த வேறு லெவல் பண்ணுறோம் ப்ரோன்னு சொல்லிட்டு காலையில் வந்து பார்க்கும்போது தான் தெரியும், என்னடா விஜய் அவார்ட்ஸ் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ப்ரோ. தேங்க்யூ எங்கள் அம்மாவுக்கு முதல்ல ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். இடத்துல சிங்கிள் உமனாக இருந்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்து இப்போ இவ்வளோ பெரிய லான்ச்சில் இத்தனை கேமரா என்னை பார்த்துக்கிட்டுருக்குன்றப்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எல்லாத்தையும் தாண்டி ரியோ என்னோடய ஃப்ரெண்டு, அவனுக்கு தேங்க்ஸ்லாம் சொல்ல மாட்டேன், அது எனக்கு பிடிக்காது. ஸோ தேங்க்யூ பவித்ரா, தேங்க்யூ 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 ஸோ மச், தேங்க்யூ. நான் அதே மாதிரி நான் கூப்பிட்டு எல்லோரும் வந்திருக்கீங்க நிறைய பேர், தேங்க்யூ ஸோ மச். நான் யாராவது பேர் விட்டுருந்தா மன்னிச்சுக்கோங்க, தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். வாழ்த்துக்கள்ண்ணே, ஏன்னா உண்மையிலேயே அடுத்து தேங்க்யூ ஸோ மச் விட்டோன்னா, ஏன்னா கேமராமேனை பற்றி சொல்லி ஆகணும். காலையில் 11 மணிக்கு ஆரம்பிச்சு நைட் 2 மணிக்குள்ள எடுத்திருக்காரு. உண்மையிலே சென்னையில் ஒரு நாள் சேரன் சார் மாதிரி அவர் எப்படி கார் ஓட்டுவாரோ அந்த ட்ராக்ல உட்காந்து கேமரா ஓட்டு ஓட்டு ஓட்டி அழகாக முடிச்சு கொடுத்த கேமராமேன் சாருக்கு வந்து வாழ்த்துக்கள் சார், உங்களுடைய வார்த்தைகள். தேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும், தேங்க்யூ தேங்க்யூ. என்ன சார் அவர் பேச மாட்டார், அவர் கேமரா தான் பேசுன்ற மாதிரி மைக் அப்படி பாஸ் பண்ணிட்டார். அண்ட் அபு அண்ட் சார்ல்ஸ் இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் சாங் கிடையாது வித் நாய்ஸ் அண்ட் கிரெயின்ஸ். இதுக்கு முன்னாடி ஹே சிங்காரி, என்ன வாழ்க்கடா இது அப்படின்ற சாங்ஸ்லாம் வந்து நீங்கள் கோரியோகிராஃப் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப ரொம்ப ஹாப்பி. மீண்டும் ஒரு முறை நீங்கள் நாய்ஸ் அண்ட் கிரெயின்ஸ் கூட டீம் அப் ஆகி இந்த சாங் கோரியோகிராஃப் பண்ணதுக்கு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள். எனக்கு ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது லைட்டாக பயமாக இருந்தது, இப்போ ரொம்ப இப்போ நாங்கள் எல்லாருமே சேர்ந்து நாய்ஸ் அண்ட் கிரெயின்ஸ் மாதிரி ஆகிட்டோம். நான் தான் நெக்ஸ்ட் டைம் வந்து எங்கள் நேம் வந்து கிரெடிட்ஸ் போடும்போது அபோன் சார்ல்ஸ்ன்னு போட்டு எம்ஜி அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டேன். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான டீம்மு. இவர் டிஓபி கூட தான் அதே மாதிரி தான், அவர் டென்ஷன் ஆக மாட்டார், மற்றவங்கள டென்ஷன் ஆக்கிடுவார் அந்த மாதிரி ஒரு ஆள். இவர் டைரக்டர் பிரிட்டோ ப்ரோனா ரொம்ப சில். ஸோ நம்ம எது சொன்னாலும் ரொம்ப ஃப்ரீடம் கொடுத்தாங்க நமக்கு, என்ன வேணால் பண்ணிக்கோங்க எனக்கு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று கொடுத்துட்டாரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ஒர்க் பண்ணோம், மியூசிக்கும் அதுக்கேற்ற மாதிரி சூப்பராக இருந்தது. அண்டு ஆர்டிஸ்ட்டு பாலா ப்ரோ, பிரிட்டோ, சாம் விஷால் ப்ரோ, ரியோ அண்டு பவித்ரா அவங்க ரொம்ப கோஆப்ரேட் பண்ணாங்க. ஏன்னா ஒரே நாளில் முடிக்கிறதுனால ஓடிட்டே இருந்தோம், பேக் டு பேக், அந்த காஸ்ட்யூம் மாற்றுங்க இந்த காஸ்ட்யூம் மாற்றுங்க, இங்கே வந்திருக்கேன் அங்கே வந்திருக்கேன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட டெக்னீஷியன்ஸ் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்களோ அதுக்கு ஈக்குவலாக அவங்களும் கஷ்டப்பட்டாங்க. நிறைய டேக்ஸ் போகலை,
ஸோ அவங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் பார்த்தேன் அவங்கக்கிட்டேருந்து. ஸோ அவங்களுக்கு ஒரு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது, அதே மாதிரி ஃப்யூச்சரில் எங்களையும் சேர்த்துக்கோங்க. ஸோ தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ, தேங்க்யூ அபு மாஸ்டர். சார்ஸ் பிரதர், சார்லஸ் மாஸ்டர், நீங்கள் அவர் கேர்லெஸ்ஸாக இல்லை, எனக்கு மைக் பிடிச்சா பேச வராது. அவன் மைக் நீங்கள் பிடிச்சிங்க சார். ஆக்சுவலி தேங்க்ஸ் டு நைஸ் அண்ட் கிரெயின்ஸ் அண்ட் பிரெட்டோ ப்ரோ, மணி ப்ரோ அண்ட் மியூசிக் டைரக்டர். போதும், அவ்வளோ காலம் வராது, அழுதுருவேன். தேங்க்ஸ் சார்ஜ் பிரதர். ஓகே, தேங்க்யூ சார்லஸ் மாஸ்டர் நீங்கள் சொன்னதுக்கு. தேங்க்யூ. ஆக்சுவலி நம்முடைய மியூசிக் டைரக்டர் அவங்க ஒரு நல்ல சத்தமான கைதட்டல் கொடுத்துடலாமா? எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த பாட்டுனா வந்து இவ்வளோ இப்படிலாம் வரணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, எனக்கு முதல் பாட்டு இந்த மாதிரிலாம். ஸோ அதுக்கு முதல்ல விட்டோன்னே ரியோனே ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ எனக்கு என்ன பேசுன்னு தெரில, அது மாதிரி ஈஸிங் அப்படி இருக்கு. ஸோ எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இங்கே எல்லாம் எல்லாமே டீம் தானே, கேமராமேன் எல்லாம் ரொம்ப நன்றி. ஒரு பெரிய இந்த ரேஞ்ச் வரும் நாங்க எக்ஸ்பெக்டே பண்ணல. எல்லா எல்லா இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்க்கும் ஒரு நார்மல் லெவல் ஃபர்ஸ்ட் தான் வரும், ஒரு நார்மலா ஒரு 100K வியூஸ் அதுவே அதிகம். ஆனால் இந்தளவுக்கு ஒரு பெரிய லான்ச் வந்தது ஒரு ரொம்ப பெரிய முக்கியம், ரொம்ப முக்கியமான விஷயம் எங்களுக்கு. நாங்கள் நினைக்கிறோம் இந்த இதை நாங்கள் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணுவோம், நெக்ஸ்ட் வர சாங்லாம் இந்த டீமோட கண்டிப்பாக பண்ணுவோம். தேங்க்யூ, தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். எல்லாரும் பேசுனதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் யா ஹி வாண்ட் சார், அண்ணா ஒரு நிமிஷம். எஸ் ஐம் ஸோ சாரி. யூ நோ வாட், நாய்ஸ் அண்ட் கிரீன்ஸ் டீம், ஒன் இஸ் வைஷாலி, ஷீ டேக்ஸ் கேர் ஆஃப் அவர் ப்ரொடக்ஷன், கம் ஆன் ஸ்டேஜ்.